ஓகே, லவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லோரும் லவ் சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து லவ் அப்படின்னா ஒரு வெறும் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா நம்ம வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கட்டும், அல்லது லவராக இருக்கட்டும், அம்மா அப்பா எஸ், தம்பி தங்கச்சி எஸ், எல்லாத்துலேயுமே ஒரு லவ் பண்ணுறேன், எனக்கு அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத விட கமிட்டடாக இருக்கேன். ஏன்னா லவ்வை விட கமிட்மெண்ட் மெச்சூர்டான வேர்டு. அவங்கள வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது வச்சுக்கிட்டது. இப்போ அன்றைக்கி கூட ஒரு இப்போ எல்லா படத்துலேயும் வீடியோஸ்லேயும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா போதும், ராஜ்குமாருக்காக ராஜ்குமாரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லா கதையிலையும் வருது இல்லையா, அந்த ராஜாக்காக ராணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ அந்த இது ஜென்ரலாக அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குங்க, அந்த பொண்ணு வந்து அம்மாட்ட கேட்கு, ஏன் எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த ராஜ்குமாருக்காக, அதாவது அந்த ராணி வந்து ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் வந்து குதிரையில் ஒருவார் கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்களே ஏன் அப்படின்னு. அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை ஜென்டில்மேன் வந்து பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த நம்மகிட்ட கூட இருக்கிற பொண்ணு மகளாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லோரும் சரி, அவங்கள வந்து ரொம்ப பார்த்துக்கிடணும் நம்ம கரெக்டாக. அவங்க தான் ஜென்டில்மேன். நம்மளுக்காக பொண்ணை வெயிட் பண்ண வைக்கிறது அது ஜென்டில்மேன் கிடையாது. அந்த மாதிரி அவங்க நிறைய டேக் கேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம். சரியா? சரி, இது ஒரு விஷயம் கேர் பண்ண. லவ்வில் வந்து அப்படி கேரிங் அது இருக்கணும். அவங்கள எந்த வரைக்கும் கடைசியிலையும் அவங்கள பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்றும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன்னா, கமிட்மெண்ட். ஒருத்தரை வந்து நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அல்லது அவங்கள வந்து இவங்கள நான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம வந்து கமிட் பண்ணோம், கடைசி வரைக்கும் நான் அவங்கள பார்த்துக்கிடுவேன். என்ன தான் ஆனால் சரி, அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது. ஊழல் நிறைய பிரச்சனை வரும். நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என் டீமில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து, அவருக்கு முதலே உங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பற்றியோ, அல்லது சில நல்லவங்க கிட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றியோ, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இனி வரும். கோச்சிங் பண்ணுறவங்களுக்கு அது தனியாக அந்த ஸ்பெஷல் வச்சுருக்கேன். இதில் நான் ஃப்ரீயாகவும் எதுவும் கொடுக்க முடியுதான் பார்க்குறேன்னா, அந்த வீடியோவில் வந்து சிலவங்க வந்து தெரிஞ்சிடும், இவங்களாம் இவங்க கூட நம்ம கண்டிப்பாக டீல் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம தூரம் இருக்குது நல்லது. ஏன்னா என்றைக்குனாலும் நான் அவங்கள வச்சு நம்ம டேஞ்சர் வேண்டும். எல்லோரும் பட்டதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க, அல்லது ஒரு ஆளை வச்சு படிக்கிறதுக்காக பல ரூபா வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அவங்களுக்காக இது பண்ணுறதோ, அப்புறம் தான் தெரியும், அடே இவன் வந்து லூசு பய, இவனுக்காக நம்ம பைசா செலவு வச்சுருக்கோம், மாட்டிக்கிட்டவன் அப்படின்னு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் அந்த லூசு பயில முதலே நீ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட பணம் டைம் எல்லாம் மிச்சமாயிரும். ஸோ அந்த மாதிரி என் டீமில் ஒருத்தர் வந்து எனக்கு முதலே தெரியும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் டீம் மற்ற மெம்பர்ஸில் சொல்லி வச்சேன், எல்லோரும் கொண்டு பாருங்க, இவன் எப்போனாலும் நமக்கு வந்து துரோகம் பண்ணலாம், நம்மளோட நிறைய நமக்கு தீங்கு விளைவிக்கலாம், நமக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்படியா அப்படின்னா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு தடவை நடந்துச்சு, அவங்க எனக்கு ஒரு துரோகம் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உடனே நான் வந்து ரொம்ப டீசெண்டாக, சரி நமக்கு ஒத்து வராது, நீங்கள் உன் லைனை பார்த்துக்க, நம்ம லைனை பார்த்துக்க அப்படின்னு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் நம்ம ஒன்றா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த விஷயம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, என்னோடய ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஏன்னா எல்லோரும் தெரியும் நாங்கள் ரெண்டு ஒன்றா தான் இருந்திருக்கோம், ஒன்றா தான் இருந்திருக்கோம். இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களாமே, உங்கள் ரெண்டு ஒன்றா இல்லையாமே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவன் வந்து உங்களை பற்றி நிறைய மிஸ்டேக் சொன்னானே, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அது பண்ணலை, இது பண்ணலை அப்படின்னு என்னது கேட்டாங்க. ஓகே, அவங்க என்ன, ஓகேவா, இல்லை நீங்கள் ஏன் நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லிங்க அப்படின்னு, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அதாவது என்னை பற்றி அவன் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னான், ஆனால் என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, அவன் என் டீம் மெம்பர், நாங்கள் ஒன்றா இருந்திருக்கோம், அது எங்களுக்குள்ளே ஒரு விஷயம், நான் இதை வந்து ஊருக்கு பப்ளிசிட்டி பண்ணி சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். அது அவன் சொல்லியிருக்கான்னா அது உண்மை, அதுதான் நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்காங்க, அது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக வச்சுக்காங்க. என்கிட்ட வந்து விளக்கம் கேட்டதும், ஏன்னா எனக்கும் அவனுக்குள்ள உறவு வந்து எங்கள் டீம், என் கம்பெனிக்குள்ள உறவு, அதை வந்து நான் வெளியே பப்ளிசிட்டி பண்ண முடியாது. அவன் அப்படி பண்ணுவான்னு எனக்கு முதலில் தெரியும், ஏன்னா சிலவங்களை உள்ளே விட்டால் உழைப்பி விட்டு போயிடுவாங்க, அப்புறம் அது நமக்கு நாசம் பண்ணித்தி விட்டுருவாங்க, பண்ணட்டும். ஆனால் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட், நான் அவரை பற்றி ஒரு வருஷம் கூட கெடுத்து பேசலை. அப்புறம் அவர் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்களோ அதுக்கு நான் பதிலும் சொல்லலை. நீங்கள் அவர் சொன்னதான் பதில், அவர் சொன்னதான் கேள்வி, அவரோட கதை முடிஞ்சு, அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறதோ அதுக்கு இது கொடுக்குறதோ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டேன்.
ஒன். இதை வந்து கமல் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்பாஸில் சொல்லும்போது பாலாஜி அப்புறம் நித்யா இல்லையா, அவங்களாம் சண்டை போடும்போது அப்போ அவர் சொன்ன விஷயம், கமல் சொன்ன விஷயம், அவர் என்ன பெரிய நன்னூலாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஆனால் நான் மூணு பெண்களை பிரிஞ்சிருக்கேன், ஆனால் யாரையும் எங்கேயுமே கெடுத்து பேசுதுன்ற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு திடீர்னு இப்போ பேசுமா, நான் நடந்துக்கிட்ட விஷயம் இப்போ அவர் பேசின விஷயம் வந்து க்ரீக் லேட்டாச்சு. நான் எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்போ எல்லாத்தையும் குவாலிட்டியாக கொண்டு வருவோம், குவாலிட்டியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சந்தோஷமாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தேவை கிடையாது, ஒருத்தர் நல்லா இருந்தால் போதும், நம்ம சரி பண்ணிடலாம். இன்னொருத்தர் ரொம்ப போடு மோசமாக இருந்தால் வேணால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், மற்றபடி சரி பண்ணி போயிடலாம். இப்போ பாலாஜி நித்யா கேஸ் நான் எடுக்கிறேன். இப்போ அவர் கமல் சார் வந்து நீங்கள் திட்டக்கூடாதுன்னு சொன்னார், அவர் திட்டலை, அந்த மாதிரி கதை ஓட்டிகிட்ருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு லவ் கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கலாம் இல்லை எல்லாம் போகலாம், ஆனால் கமிட்மெண்ட்னு கிடையாது. நான் சொல்கிற இதுக்குள்ள வெயிட்டேஜ் வந்து இதுதான், இதுதான் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து அது கொடுத்தாகணும். இந்த லவ்வுக்கும் நான் இந்த இது பிக்பாஸ் ஏன் பார்க்கணும்னா, அது ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பு ஒருத்தங்க ஒருத்தன் பேசி சம்மந்தப்பட்ட விஷயம், நான் ஃபுல்லாக பார்க்குறது இல்லை, சும்மா அப்படி லைட்டாக ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கிட்டேன் என்ன நடந்திருக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி. அது நான் டிவியில் லைவ் பார்க்குறதுக்கு, லைவ் எப்போதான் ஒன்று ரெண்டு தடவை பார்க்குறது, மற்றபடி அதை ஃபாஸ்ட் பண்ணிப்பேன், ஏன்னா அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. ஏன்னா நான் சீரியல் பார்க்கக்கூடாது, ஷோ பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது. ஆ, நம்ம கதையெல்லாம் அச்சீவ் பண்ணி பெரிய ஆளாக சாதிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நானும் பெரிய ஆளாக சாதிக்கலை, அதனால் நான் அது மாதிரி டைம் பாஸ் பண்ணிவிட்டு படம் பார்க்கலாம் முடியாது. சும்மா லைட்டாக பார்த்ததுனால அதுலேருந்து எனக்கு இந்த நான் டக்குன்னு, ஏன்னா என் கண்ணெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு அந்த பருவம் தான் தெரியும். இப்போ பிக்பாஸ் பார்த்தோன்னா எனக்கு பிக்பாஸ் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் கமல் சார் என்ன சொன்னார், இவங்க ரெண்டுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்குது, அதுதான் என் கண்ணுக்கு தெரியும். மற்றபடி சாப்பிட்டாங்களா தூங்கலாம் திட்டாங்களா அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. நான் அது ஒரு ரிலேஷன்ஷிப் இதாக தான் பார்க்குறேன். என் கண்ணு அப்படிப்பட்ட கண்ணாகிறது என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதம் அப்படி. இப்போ நான் சர்ச் போனேன்னா, அங்கே பாஸ்டர் பேசிட்டு பிரசங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் உட்காந்துருந்தேன்னா, என் கண்ணெல்லாம் இவங்க வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுக்காங்களா, ஸ்பீச் கரெக்டாக இருக்காங்களா, எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுறாங்களா, ஹியூமர் பண்ணுறாங்களா, ரொம்ப நேரம் லெக்சர் மாதிரி கொடுக்காங்களா, என் கண் அப்படி தான் பார்க்குது. சர்ச்சுக்கு போயின்னு கூட அவர் ப்ரெசென்ட் பண்ணார், அதை எப்படி கெடுக்கணும், அதை எப்படி கேட்டுக்கணும், அது புரியல. ஏன்னா அந்த கண் அப்படிப்பட்ட கண்ணாகிட்டு நம்ம ட்ரைனிங். ஸோ வாழ்க்கையிலையும் சரி, ரிலேஷன்ஷிப் எங்கேனாலும் இந்தந்தந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் என் கண்ணில் தெரியுது அந்த மாதிரி. எனிவே, ஸோ நான் இப்போ நம்ம லவ் கமிட்மெண்ட் மேட்டருக்கு வரேன். நித் பாலாஜியோட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ஒரு டைரெக்ஷன்லேயே கிடையாது, கமிட் பண்ணியாச்சு இவர் தான் என் கணவர், நாங்கள் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே கீச்சு பூச்சு விடக்கூடாது, யாரை பற்றியும் எங்கேயும் கெடுத்து பேசக்கூடாது. ஓகே, இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, மீடியாக்கள் உலகத்தில் உள்ள அவ்வளோ வரையும் கூட்டி நம்ம பெட்ரூமில் கூட்டி கொண்டு வந்து காட்டின கதையாயிரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்லாம் அப்படி ரிலேஷன்ஷிப், ஒன்று ஒன்றா இருக்கணும் இல்லைன்னா இருக்கக்கூடாது, ஒரே முடிவு தான் எடுக்கணும். அவங்க வந்துட்டு எல்லாம் நான் ஒன்றா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் வந்து திரும்ப பாலாஜி பணம் கொடுக்கல, பாலாஜி அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, பட் அவங்க ஒரு ரூட்டே இல்லை. எதுக்கு தெரியுமா, இதில் ரெண்டு பேரும் மெச்சூரிட்டி கிடையாது, பாலாஜிக்கு மெச்சூரிட்டி கிடையாது, இங்கேயும் மெச்சூரிட்டி கிடையாது, நான் சொல்கிற மெச்சூரிட்டி கிடையாது. இவங்கெல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகி டிவியில் ஷோவில் ஆகி பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா உடனே பெரிய ஆள் கிடையாது இல்லையா, கேமராவில் வந்ததுனாலையும் அவங்க வந்ததுனாலும் பெரிய ஆள் கிடையாது. அவங்களோட நிறைய விஷயம், சீப்பான விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, கமிட்டடாக இருந்தீங்கன்னா, ஒரு தடவை இவங்கள லவ் பண்ணோம் இவங்களோட கூட இருக்குன்னா அவங்கள பற்றி கெட்டதோ எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எனக்கு கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. மதுரையில் மைண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு அவங்கள நான் நிறைய திட்டியிருக்கேன், அவங்கள நிறைய தடவை எப்போவுமே ரொம்ப கடுமையாக பேசுவேன் அவங்ககிட்ட. ஆனால் அவங்க என்னைய குருவாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அவங்க எப்போவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நான் திட்டி அனுப்பினாலும் ஒன்றும் பேச மாட்டாங்க, மாதிரி என்ன கழிச்சு எதாவது மெசேஜ் வரும், திரும்ப ஏதாவது சொல்லி அனுப்பிடும், திரும்ப மெசேஜ் வரும். ஏன்னா அவங்க கமிட்டட், நீங்கள் இவங்க தான் என் குரு, என்ன செஞ்சாலும் சரி நான் இவங்களுக்கு எகென்ஸ்டாக போகவே மாட்டேன், நான் இவங்க கூட படிச்சிருக்கேன்னு அந்த இது, இதுதான் ரிலேஷன்ஷிப் ரைட்டா ஒன்று. அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்டும் சரி, நான் ட்ரைனிங் கொடுக்க இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கோவத்தில் எம்எல்ஏ கோவத்தில் இருப்பாங்க அவங்க, ஒரு 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 ஸ்டூடெண்ட் அப்படி ஆகிட்டு எம்எல்ஏ கோவத்தில் நான் மெசேஜ் பண்ணால் எதாவது பண்ணால் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எல்லோரும் என் மெசேஜுக்கு வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் நான் மெசேஜ் பண்ணி தான் எனக்கு ரிப்ளை பண்ணல அந்த பையன்.
ரொம்ப சின்ன பையன், ரொம்ப க்யூட்டான பையன், ரொம்ப பாசமாக இருக்கிற பையன், அந்த மாதிரி. ஆனால் என் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் எனக்கும் அவனுக்கும் நடக்கிற விஷயத்த அவனுக்கு ட்ரைனிங்க்கு அவன் ஃபீஸ் கொடுத்துருக்கான், நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். உடலில் திடீர்னு என்ன மனக்கசப்புன்னு எனக்கு அதுவும் தெரியல. நான் அவனுக்கு கால் பண்ணவே இல்லை, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல, மெசேஜ் படிக்கிறான்னு எனக்கு தெரியும். அவன் என்றைக்கு மன மாதிரி வரட்டுமோ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கேட்டதில்லை, அவன் ஏன் என் கூட பேச மாட்டேக்கான் அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா உங்களுக்கு எனக்கு உறவு விட எனக்கு அவனுக்குள்ள உறவு வேற உறவு. அவன் பேசினானா பேசல எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் வந்து அவனை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவனுக்குள்ள உறவு புனிதமான உறவு. எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இப்போ இருக்கலாம், ஆனால் நாங்கள் பெறவும் நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற விஷயம். இந்த உறவை எவ்வளோ பக்குவமாக கொண்டு போகணும் பார்த்தீங்களா? அதாவது ஒரு தடவை ஒருத்தரை கமிட் பண்ணியாச்சுன்னா, அவங்க வந்து நம்மகிட்ட பேசினாலும் சரி, பேசுகிறாலும் சரி, நமக்கு கெடுதல் நினச்சாலும் சரி, நம்மளை வந்து திட்டினாலும் சரி, நமக்கு எகென்ஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்களை விட்டே கொடுக்கக்கூடாது. அப்படி பாசமாக இருக்கணும். இது ஒரு வகையான கமிட்மெண்ட். ஸோ நான் உங்களுக்கு நாலு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பாலாஜி நித்யா வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா வெளியே வந்து கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அல்லது பொண்ணாட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்குள்ள புனிதமான ரிலேஷன்ஷிப். நான் வெறும் புருஷன் பொண்ணாட்டி ரிலேஷன்ஷிப்பில் லவ்வர் இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம். ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணிடலாம். என்னுடைய டீமில் உள்ள பையனை பற்றி சொன்னேன், அவன் என்னோட பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவன் என்னை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னான். ஆனால் நான் அவனை பற்றி எதுவுமே பேசலை. அந்த விஷயம் சொன்னேன். முன்னாள் வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து என்னைய குருஜின்னு கமிட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன தான் நான் திட்டுறாலும் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு எகெயின்ஸ்ட் அவங்க போவே இல்லை. இப்போவும் இப்போ எனக்கு அவங்க மேலே பாசம் வந்துட்டு நான் அவங்களுக்கு நிறைய சஜஷன் அதெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த கோவம் எனக்கு இப்போ இல்லை, நான் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஓகே, அது ஏன்னா இது அவங்களோட ஆட்டிடியூட். மதுரையில் ஹாப்பி ஹோம் மைண்ட், சாரி எனக்கு அந்த பேர் தெரியல, நான் அவங்களோட வீடியோ இன்னும் ரெண்டு நாளில் வரும், எனக்கு என்னை பற்றி கொடுத்த ஃபீட்பேக் சரியா அந்த இது. அப்புறம் வந்துட்டு இப்போ நான் கடைசியாக கொடுத்தது என்னோடய ஸ்டூடெண்ட்டு, அவன் கோவத்தில் இருக்கான், ஆனால் நான் அவன் பின்னாடி இருக்கேன், அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் கோலம் முடிஞ்சு நான் வரட்டும் அப்படின்னு. இது எவ்வளோ புனிதமான ரிலேஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு புனிதத்துக்குள்ளே நம்ம முதல்ல மாறணும், மெச்சூர்டாக விஷயமா அப்படின்னு மாறணும். அப்புறம் நம்ம உறவுகள் அப்படி மாறும். நீங்கள் இப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளை மாதிரி உள்ளவங்க நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சுறாங்க, நமக்குன்னு ஒரு தலை உலகம் அப்படி உருவாகும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒரு சொர்க்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்ம கொண்டு போகலாம். தேங்க்யூ.